வள்ளியம்மாள் புரொடக்ஷன் வழங்கும் மின்னல் முருகன் இயக்கத்தில் புறநகர் நவம்பர் 20 முதல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆ, ஓகே சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தீபாவளி பண்டிகை அப்போ சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா 18 மெட்ரிக் டன் அளவு நச்சு கழிவுகள், அதாவது பட்டாசு நச்சு கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டிருக்கு. ஆனா இது வந்து சென்னையோடைய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், சென்னையோட சுற்றுப்புற சூழல்ல வந்து என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்காலத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இது நம்ம ஏற்கனவே சொல்றதுதான், அதாவது பட்டாசு வந்து ஒரு நாள் துயரம் இல்ல, அது தொடர்ந்து 365 நாளும் இங்க இருக்க போற பிரச்சனை அப்படின்னு, அதாவது வெடிக்கிறவங்களுக்கு அது வேணா ஒரு நாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட பிரச்சனைகள் வந்து நிச்சயமா ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. நம்ம அது உற்பத்தி செய்யற இடத்துல உற்பத்தி பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அதை பயன்படுத்துறவங்களுக்கு அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்றது வரை எல்லா பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல இந்த தடவை வந்து மாநகராட்சியே சொல்லியிருக்கு 18 டன், அது வந்து 18 டன் என்ன பொறுத்தவரையில மிக குறைந்தபட்ச அளவா தான் நான் பாக்குறேன். அதை வந்து மாநகராட்சியால் சேகரிக்கப்பட்ட அளவு 18 டன், சேகரிக்காமல் விடப்பட்ட அளவு அது வந்து நிச்சயமா இதை விட ரொம்ப பெரிய ஒரு ஃபிகர் தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, காற்று மாசு அப்படின்னு உள்ளது அந்த கட்டத்தை இப்போ 2-3 நாள் தாண்டிடுச்சு, அதை கடந்துட்டோம். ஒருவேளை நம்ம சுற்றுச்சூழல் காற்று மூலமா ஏற்பட்ட மாசு வந்து நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். காற்று வந்து கடல் காற்றினால அடித்து செல்ல போயப்பட்டிருக்கலாம் அந்த மாசுக்கள். இப்போ வந்து அது நிலத்திலையும் நீர்லையும் படிந்திருக்கும். தொடர்ந்து இது வந்து நீரையும் நிலத்தையும் பாழ்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் குறிப்பா பட்டாசுகள்ல வந்து பேரியம், மெக்னீசியம், லெட்டு இது மாதிரியான கன உலோகங்கள் இருக்குது. இந்த கன உலோகங்கள் வந்து நேரடியாக மூளை நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியவை, அப்புறம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை உருவாக்கக்கூடிய கூறுகள், இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நிச்சயமா இந்தந்த பகுதிகளில் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்லாம் நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா இதை கையாளப்படக்கூடிய இடங்கள்லையும் கையாள்பவர்களுக்கோ அல்லது இதை கண்டிப்பா ஒரு கழிவை வந்து நீங்க அழிச்சிட முடியாது. அது வந்து நம்ம வேணா தூக்கி போட்டுடலாம், அது ஒருவேளை காட்டுல போகும் அல்லது நீர்ல போகும் அல்லது நிலத்துல போகும். நிச்சயமா ஒரு ஹெவி மெட்டல் அப்படின்னு சொல்றது ஒரு உலோகம், அது வந்து அழிஞ்சு போயிடாது. அது வந்து நிலத்துல போட்டிருக்கிறோம் அப்படின்னா நிலத்துலதான் என்னைக்கும் இருக்கும். அது நம்ம ஃபுட் செயின்ல என்னைக்கோ ஒரு நாள் விலங்குகள் வழியாகவோ தாவரங்கள் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம உடலுக்குள்ள போகும் அப்படிங்குறத நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். இதோட நீண்டகால விளைவுகளை குறிப்பிட்டு இப்படித்தான் நடக்கும், இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படின்னாலும் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளுக்கு, மனிதர்கள்ட்டையும் விலங்குகள்ட்டையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா இது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்ப காற்று மாசுபடும் பட்டாசு நச்சு கழிவுகள்னால அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதே சமயம் உலக அளவுகளை பாத்தீங்கன்னா இந்திய நகரங்கள் தான் அதிகம் காற்று மாசுபாடு அதிகமா இருக்கிறதா சிலர் சொல்றாங்க. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, ஹைதராபாத், மும்பை, சென்னை போன்ற நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவே காற்று மாசுபடுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது நீங்க சொல்றது உண்மையான தகவல் தான். ஏறக்குறைய 2019 டேட்டால மட்டும் காற்று மாசுபாட்டால இந்தியால மட்டும் 1,670,000 பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த காற்று மாசு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நேரடியாக காற்று மாசுனால் எப்படி இறப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிலர் எண்ணுவாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ண வேண்டியது இல்ல. அது ஒரு பக்கவாதமா இருக்கலாம், இதய நோயா இருக்கலாம், மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருக்கலாம், அல்லது ஒரு வயதானவர்கள் படுக்கையில இருக்கிறவங்க ஒரு சுவாச கோளாறுகள்னால இறந்து போகிறதா இருக்கலாம், அல்லது வந்து மார்பக புற்றுநோய்கள் இது மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாமே காற்று மாசோட தொடர்பு கொண்டதுதான். அதுலயும் குறிப்பா இந்தியா, சீனா, பாகிஸ்தான் போன்ற உற்பத்தியில் முன்னணியில இருக்கக்கூடிய நாடுகள் இந்த காற்று மாசுபாட்டுல ரொம்ப முக்கிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம தொழிற்சாலைகள் நிறைய வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அல்லது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்திற்காக ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்யும் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு வளர்ந்த நாடுகள், இப்ப திருப்பூர்ல நம்ம பனியன் தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு கார் தொழிற்சாலைகளா இருக்கட்டும், ஏன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இல்லாத டெக்னாலஜியா அல்லது அமெரிக்காவில இல்லாத டெக்னாலஜியா, ஏன் அவங்க அங்க கார்களை உற்பத்தி பண்ணல, அவங்களுக்கு தேவையான துணியை ஏன் இங்க இருந்து வாங்குறாங்க, ஏன் அவங்க அங்க உற்பத்தி பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் சட்டங்கள் அல்லது நடைமுறை சிக்கல்கள் தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்ல முடியும். அதாவது இதே தொழிலை அவங்க அங்க நடத்தினாங்க அப்படின்னா இதை விட ஒரு அதிக சூழல் சட்டங்களுக்காக அவங்க வந்து அவங்க காற்று மாசு அல்லது நீர் நில மாசுபாடுகள்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். இன்னும் அது செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்தியா அல்லது பாகிஸ்தான், சீனா மாதிரியான நாடுகள்ல இது வந்து மிக எளிதாக இந்த தொழில்களை அவங்களால செய்ய முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல தான் அந்த காற்று மாசுபாடு உச்சகட்டத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்தியாவுடைய பெரும்பாலான நகரங்கள்
முதல் 20 மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சார், அப்ப வந்து காற்றின் தரம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சு பார்க்க முடியுமா சார்? அதாவது காற்றின் தரம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு பார்க்க முடியுமா சார்? நிச்சயமா, நம்ம அதுதான் சொல்றோம். அதாவது ஏக்யூஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உலகம் முழுசும் காற்று மாசு வந்து ஒவ்வொரு நகரங்கள்லையும் மற்ற பகுதிகளையும் புறநகர் பகுதிகளில் கூட காற்று மாசை ஒவ்வொரு நிமிஷமும் கணிக்கக்கூடிய இயந்திரங்கள் உலகம் முழுசும் எல்லா நாடுகளையும் நிறுவி இருக்கிறாங்க. இந்தியாவிலையும் இப்ப சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 4 இடங்கள்ல இருக்குது, டெல்லியில 30 இடங்கள்ல இருக்குது. உலகம் முழுசும் எந்த பகுதியில உள்ள காற்றின் தரத்தை வேணும்னாலும் நம்ம இப்ப ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த நிமிடங்கள்ல காற்றின் தரம் எப்படி இருக்குதுன்னு உள்ளதை நம்ம பார்க்க முடியும். அது பார்க்கும்போது அதுல வந்து 0 to 50 வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, 50 to 100 போகும்போது மாடரேட், அதுக்கு மேல போகும்போது சிவியர், ஹசார்டஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சிருக்கும். அப்போ மற்ற வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும் போது நீங்க இந்தியாவை நீங்க இப்ப கூட செக் பண்ணி பார்க்கலாம். சென்னையோ அல்லது டெல்லி மாதிரியான நகரங்களோ இந்த காற்று மாசத்துல எப்பவுமே மாடரேட்ல இருந்து சிவியர் அல்லது ஹசார்டஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். மேபி இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் சென்னையோட நிலைமை பரவாயில்லாம இருக்கலாம். ஆனா பொதுவாக வந்து சென்னையோட காற்றின் தரம் அப்படின்னு மாசுபட்டே இருக்கிறது. அதுலயும் குறிப்பா டெல்லியே சொன்னோம் அப்படின்னா ஒரு சிவியர் அல்லது ஹசார்டஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். இது வந்து ஏதோ மூடி வச்சிருக்கிற ரகசியமோ அல்லது புதிதான ஒரு கண்டுபிடிப்போ இல்லை. யார் வேண்டுமென்றாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தும் ஒரு இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா அவங்க ஓபன் பண்ணி அந்த டேட்டாவை உலகம் முழுசும் உள்ள தகவல்களை பார்க்க முடியும், ரியல் டைம்ல பார்க்க முடியும் அப்படிங்குறதன் மூலம் இதை வந்து ஒரு இதுக்கு மேல அதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா நம்ம ஒரு மாசுபட்ட நகரத்துல மாசுபட்ட ஒரு காற்று மாசுபாட்ட சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை சார். இப்ப வந்து செம்பரம்பாக்கம் புழல் அப்புறமே பாத்தீங்கன்னா வீராணாம் ஏரி இது மாதிரி ஏரிகள்லாம் வந்து அதாவது சென்னை சுற்றியுள்ள 14 ஏரிகள் வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி வழிகிற கண்டிஷன்ல இப்ப இருக்கு. இப்ப இன்னும் ஒரு நாட்கள் வந்து நிரம்பி வழிஞ்சு அது வந்து வெளியே போற மாதிரி தான் இருக்கு. இப்ப சுச்சுவேஷன் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2015 வந்து பாத்தீங்கன்னா சென்னை பிளட் வந்து எல்லாம் எவ்வளவு பாதிப்பா சென்னைக்குள்ள ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற அதுக்குமே தெரியும். அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வர்தா புயல், அப்புறம் இது ஒக்கி புயல், கஜா புயல் இது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் டிசம்பர்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கிறதா பார்க்க முடியுமா சார்? அப்ப காலநிலை வந்து இன்னும் வேறுபட்டுச்சுன்னு பார்க்க முடியுமா? நிச்சயமா இது வந்து ஒரு காலநிலை மாற்றத்தோட ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னோன்னு பலரும் நினைக்கிறது வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ நடக்க போகுது, 15 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இதை நிச்சயமா அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது காலநிலை பேரழிவு தொடங்கிடுச்சு அப்படிங்குறதுக்கான ஒரு சைனா தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஒவ்வொரு தடவை அது ஓகே புயலா இருக்கட்டும், வர்தா புயலா இருக்கட்டும், சென்னை வெள்ளமா இருக்கட்டும், ஒவ்வொரு பேரழிவுகளும் வரும்போதெல்லாம் நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வரலாறு காணாத வெள்ளம், வரலாறு காணாத வறட்சி, வரலாறு காணாத வெப்பம் அப்படிங்குள்ளது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்படின்னா இதை வந்து அப்போ வரலாற்றுல இதுவரை பார்க்காத அல்லது பதிவு செய்யப்படாத ஒரு சூழல் மாற்றங்களை குறிப்பாக இந்த கடந்த 5-6 வருடங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உள்ளதே நம்ம வந்து இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு அழிவு ஏற்கனவே தொடங்கிடுச்சு, அதை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்குள்ளத நிச்சயமா புரிந்து கொள்ள முடியுது. இதை வந்து நிச்சயமா இப்ப நடக்கக்கூடிய எல்லா சூழல் மாற்றங்களையும் அது வறட்சியாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி அது ஒரு காலநிலை மாற்றத்துடைய நீட்சியாகவும் அதோடைய பகுதியாகவும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சார், இப்ப செம்பரம்பாக்கம் ஏரி வந்து சப்போஸ் இப்ப 22 கனஅடி நீரை வந்து தாண்டிடுச்சுன்னு சொல்றாங்க. சப்போஸ் அது வலிஞ்சு போகும்போது அடையாறு ஆற்றங்கரையோரம் தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரை பகுதி மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது இது நிச்சயமா இது வந்து ஒரு நீண்ட கால ப்ராசஸ். இது வந்து திடீர்னு நேற்று நிரம்பி இன்னைக்கு நம்ம ஏதோ உடனடியா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறது மாதிரியான விஷயம் இல்லை. முதல்ல இதற்கான நடவடிக்கைகள் வருடம் முழுதுமே எடுக்கப்பட்டிருக்கணும். அது போதுமான அளவுல எடுக்கப்பட்டதாக தெரியல. அதாவது ஏறக்குறைய கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது மாதிரிதான் ஒவ்வொரு வருடங்களையும் எந்த பேரழிவாக இருந்தாலும் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு பேரழிவு மீட்பு குழுக்களோ அல்லது பேரிடர் குழுக்கள் அதுல வந்து அந்த வருடம் முழுவதும் அவங்க பண்ற வேலைகளை பண்ண வேண்டிய வேலைகளை சரியா பண்ணாங்களா அப்படின்னு உள்ள கேள்வி எழுது. குறிப்பாக இந்த சென்னை பின்னணியை வச்சு பார்க்கும்போது சென்னைக்கு நீர் வழங்கக்கூடிய 4 ஏரிகளும் முழுமையா நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். முதல்ல முழுமையாக நிரம்பி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வருடக்கணக்காக தூர்வாரப்படாமல் அல்லது முழுமையாக தூர்வாரப்படாத ஏரிகள் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். செம்பரம்பாக்கமா இருக்கட்டும் அல்லது புழல் ஏரி எந்த ஏரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் முழுமையாக எதுவும் தூர்வாரப்படலை. அதாவது மழை தொடங்குறதுக்கு முன்னாடி பருவமழை வருது அப்படின்னு சொல்லும் போது
அதற்கு ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஏரி வந்து ஏறக்குறைய நீர் நிரம்பிய நிலையில தான் இருக்குது. அப்ப பெரிய அளவுல எதுவும் பண்ண முடியறது இல்ல. அப்போ நீர் வந்து முழுமையாக வற்றக்கூடிய காலகட்டங்கள்ல, ஒரு வறட்சியான காலகட்டங்கள்ல எல்லாம் முழுமையா விட்டுட்டு, ஒரு பருவமழை தொடங்குற காலங்கள்ல நம்ம வந்து கரைகளை பலப்படுத்துறதோ அல்லது வந்து ஆழப்படுத்துறதுக்கு நினைக்கிறதோ நிச்சயமா அது வந்து ஒரு முழுமையான தீர்வாக இருக்காது, அதை பண்ணவும் முடியாது. அடுத்ததாக இப்போ இந்த அதுல இருந்து வரக்கூடிய ஆறுகளுடைய கரைகளை பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுகளுக்கு காம்பவுண்ட் வால் போடக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் அரசு செய்துட்டு இருக்கு. இது வந்து நிச்சயமா ஒரு அறிவீனமான செயலாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பருவமழை இருக்கும். பருவமழையின் போது ஒரு ஆறு ஒரு பெரிய அளவுல அந்த ஆற்றுடைய அகலம் ஒரு அகலமா இருக்கும். அதுக்கப்புறம் வறட்சி காலத்துல ஒரு குறைந்தபட்ச நீர் வரும், அப்போ ஒரு அகலம் இருக்கும். அப்புறம் மற்ற சாதாரண காலகட்டங்கள்ல தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மழைக்கும் அந்த பருவமழையா இருக்கட்டும் அல்லது எதிர்பாராத பெரிய மழைகளா இருக்கட்டும், அதை பொறுத்து அந்த ஆற்றுடைய கொள்ளளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆற்றுக்கு அணை போட நினைக்கிறோம் அல்லது வந்து சுவர் கட்ட நினைக்கிறோம் அப்படின்னா, எந்த நீர் வரத்தை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம அதை பண்றோம் அப்படிங்குறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. நிச்சயமா ஒரு காலநிலை மாற்றம் அல்லது ஒரு எதிர்பாராத வெள்ளம் மழை இது மாதிரியான ஒரு சூழல்களை நம்ம தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு ஆற்றிற்கு அணை போடுவது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நிச்சயமா இன்னும் மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்குறத பார்க்க வேண்டியது. இன்னொன்னு, நமக்கு நீர் தரக்கூடிய சென்னைக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த 4 ஏரிகளும் ஏறக்குறைய 18% மேல வண்டல் படிவுகள் இருக்குது. அது முழுமையாக அகற்றப்படலை. அது சமீபத்துல ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுவும் முழுமைப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மழை வந்துட்டதையும் பார்க்க முடியுது. செம்பரம்பாக்கம் ஏரியில மட்டுமே 0.5 TMC அளவுக்கு வண்டல் படிவுகள் இருக்கிறதாகவும் அது அகற்றப்படலை அப்படிங்குறதும் தெரிய வருது. அப்போ இந்த ஏரி நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்றதே அது வந்து ஒரு முழுமையான தகவலா இல்லை. ஏரியில மேல வர தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லாமே தவிர ஏரி அதோடைய முழு கொள்ளளவை எட்டல அப்படிங்குறதும் உண்மை. ஒரு தொலைநோக்கு பார்வையோட இங்க ஆட்சியாளர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தல. கடைசியில பருவமழை வரும்போது ஒரு இயற்கையின் மீது பழி போடுறதோ அல்லது வழக்கத்தை விட அதிகமான அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நழுவி செல்லக்கூடியது மாதிரியான ஒரு செயல்பாட்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த நிலையில இருந்து அரசுகள் மாற வேண்டிய விழித்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது. அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுடைய கடமையாகவும் நான் பாக்குறேன். சார், 2020 ஆண்டை விட 2021 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி உலக உணவுக் கழகத்தின் தலைவர் வந்து டேவிட் பெஸ்லி வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சில நாட்களுக்கு முன்பு. இது இந்த கருத்தை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இதையும் காலநிலை மாற்றத்துடைய ஒரு நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே கொரோனா வந்து காலநிலை மாற்றத்தின் குழந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது ஒரு மனிதனுடைய சூழல் அழிப்பு அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவிய நோய் அப்படின்னு சொல்ல முடியுது. ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுவும் ஒரு காலநிலை மாற்றத்தின் நீட்சி தான். ஏற்கனவே உணவு உற்பத்தியை அச்சுறுத்தக்கூடிய காலநிலை மாற்ற அம்சங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்குது. அதாவது முக்கியமா உணவு உற்பத்திக்கு மிக முக்கியமானது தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா உணவு உற்பத்தியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த உணவு உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் வந்து பெருமளவுல அழிஞ்சிட்டு இருக்குது. அது ஏற்கனவே நிச்சயமா ஒரு காலநிலை மாற்ற அதாவது ஒரு பஞ்சத்திற்கான ஒரு தூண்டுகோலாதான் ஏற்கனவே இருந்துட்டு இருக்குது. இந்த பின்னணியில கொரோனாவையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு கணிப்பை அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா இதை வந்து இது ஒரு தனிப்பட்ட நம்ம பல நேரங்கள்ல இந்த விஷயங்களை ஒரு வெள்ளம்னோ அல்லது மழையினோ அல்லது ஒரு நோய் தொற்று நோய் பஞ்சம் வறட்சி இந்த மாதிரி ஒரு தனித்தனி பிரச்சனைகளா அணுகிறத விட இதை ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குடையின் கீழ் அணுகக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட அணுகிறது மட்டும்தான் இதற்கு ஒரு நீண்டகால அளவுல தீர்வாக இருக்கும். நிச்சயமா இதோடைய உடனடி தேவைகள் என்ன அப்படின்னு சொல்றது அரசுதான். அத எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நம்முடைய உணவு கையிருப்பு எப்படி இருக்குது அப்படிங்குறத திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியதும் அரசுடைய கடமையாக இருக்குது. ஆனா இதை வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை தனித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இதை ஒரு காலநிலை மாற்றத்துடைய நீட்சியாக எடுத்துக்கொண்டு இதை ஒரு நீண்ட கால திட்டங்கள் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன்.